முருகா முருகா ஓ முருகா, முருகா முருகா வா முருகா. இன்று வேல்விடு தூது என்ற பகுதியில் பத்து உறுப்பு பார்த்து வருகின்றோம். பத்து உறுப்பில் மயில் என்பதனை நாம் பார்த்து வருகின்றோம். மயில் அதை நாம் வந்து பார்ப்போம். மயிலினுடைய உறுப்புகளை நம்ம வந்து பார்த்து வருகின்றோம். இல்லையொன்று மயக்கும் சிறகினை கோதி குளையும் செங்கண் கயல் கொண்டை வாய்க்க வாய்த்து செம்மை தோகை உயர்ந்த தேகமெத்தை மை போல உள்புறம் ஆகியதாம் தோகை கண்கள் போலனவே வேலொன்றும் ஆகியது காட்டும் காட்டும் இசைக்கும் நடனம் விண்பருமை கூட்டம் அழகு சிலையாம் காட்டிலே ஆதங்கமாகி செந்தாள் கொண்டு பதிப்பாதங்கம் என்றவரோடு மயில் கொண்டார் இல்லையொன்று மயக்கும் சிறகினை கோதி குளையும் செங்கண் மயிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மயிலனுடைய அழகுக்கு நிகர் எதுவுமே இல்லை என்ற அளவும் பேசக்கூடிய வகையில் வந்து அமைகிறது. மயக்கும் சிறகினை கோதி, அந்த மயில் வந்து ஆடுகின்ற பொழுது தோகையை விரிக்கின்ற பொழுது அதனுடைய அழகில் வந்து மயங்காதவர் யாருமே கிடையாது. மயக்கும் சிறகினை கோதி குளையும் செங்கண், செங்கண்ட செம்மையான கண், மயிலுடைய கண்களை பார்த்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு அருமையான கொண்டை உண்டு. சிறகு, சிறகுகளை அப்படியே கோதும் போது அது ஒரு தனி அழகு, மயிலினுடைய அழகு. மயக்குகின்ற அந்த சிறகினை கோதி குளையும் செங்கண், செம்மையான கண். கயல் கொண்டை, கயல் மீனை பார்த்துருப்போம், கயல் மீன் எவ்வளோ அருமை, அந்த மாதிரி கொண்டை அவ்வளோ பூ போல இருக்கும் மயிலினுடைய தலையில் இருக்கக்கூடிய, தலையை அலங்கரிக்கக்கூடிய அந்த கொண்டை. வாய்க்க வாய்த்து, இதெல்லாம் இறைவனுடைய சிறப்புகள், இறைவனுடைய சகாப்தம். அது இதெல்லாம் வந்து வாய்க்க வாய்த்து, இதுக்கெல்லாம் வந்து யாருக்கும் அமையாது. ஏகப்பட்ட பறவைகள் இருக்கின்றன, மயிலினுடைய பெருமைகளுக்கு வந்து நிகர் வாய்க்க வாய்த்து. செம்மை தோகை, தோகை வந்து எந்த பறவைகளுக்கும் இல்லாத அளவுக்கு அந்த தோகை இருக்கும். தோகை பார்த்தா நீளமாக இருக்கும், அது அதனுடைய தோகையினுடைய அந்த இதை பார்த்தோம்னா அழகு, கண்கள் போல இருக்கும். அந்த தோகையை வந்து எல்லாருமே வந்து அணிவித்திருப்பார். கண்ணபிரான் தலையில் வந்து அணிவித்திருக்கிறார். எல்லா தெய்வங்களுமே அந்த மயில் தோகையை வந்து அலங்கரித்திருப்பார். சங்க இலக்கியங்களில் மன்னர்களை பற்றி பாடுகின்ற பொழுது மன்னர் சிம்மாசனத்தில் இருக்கணும் மயிற்பீலியால் வந்து விசிறுவார். அந்த மயில் தோகையில் விசிறுகின்ற பொழுது அதனுடைய பிணிகள் நோய்கள் அந்த காற்று பட்டவுடன் உடலில் உள்ள நோய்களெல்லாம் போகும். அந்த மாதிரி செம்மை தோகை, உயர்ந்த தோகை கண்கள், உயர்ந்த தோகை கண்கள் வேலொன்றும், அதாவது போலனவே வேலொன்றும் அந்த மாதிரி சொல்கிறோம். தேக உயர்ந்த தேகமெத்தை, எது மயிலனுடைய தோகையானது முருகப்பெருமான் அமர்வதற்கு இடமாக மெத்தை சிம்மாசனமாக இருக்கின்றது. தேகை மெத்தை மை போல மயின் அழகு அழகாக விளங்குகின்றது. உள் மேல் நிறம் ஆகியதாம், சரியா, உள் நிறம் ஆகியதாம். மயிலுடைய வெளிப்புறத்தில் மயிலுடைய அழகு தனியாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதனுடைய உள்புறமும் நிறமாக இருக்கும். அந்த மயிலுடைய அந்த நிறங்கள் வெவ்வேறு வகை, நீல நிறம் இருக்கும், பச்சை நிறம் இருக்கும், கருமை நிறம் இருக்கும். எல்லா நிறங்களும் கலந்ததாக அந்த மயில் வந்து அமைந்ததாக இருக்கும். உயர்ந்த தேகமெத்தை மை போல உள்மேல் நிறமாகியதாம் தோகை கண்கள். அந்த மயில் இறக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பீலிப்பை சாக்காரம் அப்பண்டம் சாலம் இழுத்தப்பை திருவள்ளுவர் சொல்வார். மயிலிறகு ரொம்ப எளிதாக இருக்கும். அதை வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றினா அச்சாணி முறியும் அப்படின்னு சொல்லி, எதுவுமே ஒரு அளவு தான் அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து சொல்வார். தோகை கண்கள், அந்த தோகையில் இருக்க நம்ம கண்களைப் போல அருமையாக இருக்கும். கண்களைப் போல தோகை கண்கள் போலன வேலொன்றும். அப்போ முருகன் கையில் உள்ள வேலும் அந்த தோகை மயிலினுடைய இருக்க அந்த கண்களை அப்படி பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே ஒரு முக்கோணம் அந்த சைஸில் வேல் மாதிரியே அப்படி வரும். அந்த தோகையும் அப்படி தான் இருக்கும். வேலை போல
அந்த தோகையினுடைய கண்கள் வந்து அமையும். ஆகியது வேலொன்றும் ஆகியது காட்டும் இசைக்கு நடனம் மிட விண்கருமை கூட்டும். விண்ணில் வானில அதாவது வானத்தில் கருமை நிறம், கருமை நிறம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் விண்மேகம் இருக்கும், மழை வந்துச்சுன்னு சொன்னால் மழை கருக்கொண்ட மேகம் இருக்கும். அந்த மழை நீரை பூரா சுமந்து வருவதனால கண் கருப்பாக இருக்கும், கருமேகம் அந்த இதை சொல்ல வரும். அந்த கருமை நிறம் கூடுகின்ற பொழுது அந்த கருமை நிறம் காட்டும் அந்த அந்த காட்சிகளை காண்கின்ற பொழுது மயில் வந்து நடனமிடும், இசைக்கும், விண் கருமை கூட்டும் இசைக்கும், இசை இசை இசைத்தால் தான் நடனமிடும், விண் கருமை கூடினாலே வந்து இசைக்கும். ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் உரசுகின்ற பொழுது ஒரு ஒரு சத்தம் வரும், அப்புறம் இடி இடிக்கும். அதாவது மேகம் மேகம் உருமுவது போலே ஒரு சத்தம் ஒளி எழுப்பும், இசைக்கும். மேகங்களும் ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற பொழுது இசைக்கும், மின்னல் புழக்கும், இடி இடிக்கும். இந்த இசைகளோடு மயில் வந்து நடனமிடும், விண் கருமை கூட்டம் அழகு சிலையாம். மயில் வந்து ஆடாம் அப்படின்னு நின்றால் அது ஒரு பெரிய தனித்துவம் வாய்ந்த சிலை, அழகு சிலையாம். காட்டிலே ஆதங்கமாகி ஆடும் பாதம், மயிலுடைய கால் வந்து காட்டில் தான் இருக்கும் மயில், அதனுடைய ஆடுகின்ற பொழுது அந்த பாதங்கள் எல்லாம் ஆதங்கமாகி ஆடுமா பாதம், அதாவது ஆதங்கம் வாடி செந்தாள் கொண்டு பதி பாதங்கும் என்ற மயிலுடைய மயிலோடு உடையார் அப்படின்னு செம்பாதங்கள். அந்த மயிலுடைய கால் பார்த்தோன்னா செம்மையான கால்களாக இருக்கும், மஞ்சளுக்கு மஞ்சள் கால்கள் கலந்த பார்க்குறதுக்கே கால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மயிலுடைய கால்கள் அதாவது காட்டிலே ஆதங்கமாகி செந்தாள் கொண்டு பதிப்பாதங்கம் என்ற மயிலோர் உடையார், மயிலை அந்த மயிலை வாகனமாக உடையவர் யாரு? முருகப்பெருமான். வேலே இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கந்தர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மயில் சிறப்பு வாய்ந்தது, தோகை மிகவும் அழகானது, தோகையினுடைய அந்த கண்களைப் போல இருக்கும், அது வேலை போல ஒத்திருக்கும் என்றவாறு அதனுடைய சிறகுகளையெல்லாம் கோதி குலையமும் செங்கண்ணை உடையது, கயலை மீனைப் போல கொண்டையை உடையது, இவ்வாறு சிறப்பு வாய்ந்த உள்புறம் அழகு வாய்ந்த நிறங்களை உடையது. இந்த மலை மேகங்கள் கருமையான மேகங்கள் வருகின்ற பொழுது அதனுடைய இசைக்கேற்ப நடனமிடும், மேகங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற பொழுது ஒரு ஒளி ஏற்படும், என்ன சொல்கிறோம் மின்னல் ஏற்படும், அதற்கு தகுந்தவாறு இசைக்கும் கரும் ஆதங்கமாகி இசைக்கக்கூடிய மயில் செம்பாதங்களை உடையது. அந்த ஆதங்கமாகி காட்டிலே நடனமிடக்கூடிய மயிலை முருகப்பெருமான் வாகனமாக கொண்டுள்ளார். அவர் அங்கே இருக்கிறார், இலங்கை யாழ்ப்பாணம் கதிர்காமத்தில் இருக்கிறாரப்பா, நீ போய் அவரை போய் பார்க்க வேண்டும் வேலே என்று வேல்கிட்ட வந்து நமது பெருமைகளை வந்து நாம் சொல்லுகின்றோம். அந்த முருகனுடைய பெருமைகளை வேல்கிட்ட சொல்கிறோம். இதில் வந்து பத்து உறுப்பில் ஒன்று மயில். இப்பொழுது அந்த பாடல் வருகிறதை பார்ப்போம். இல்லை ஒன்று மயக்கும் சிறகினை கோதி குலையும் செங்கண், கயல் கொண்டை வாய்க்க வாய்த்து செம்மை தோகை, உயர்ந்த தேகமித்தை மை போல உள் மேல் நிறமாகியதாம் தோகை கண்கள் போலனவே வேலொன்றுமாகியது காட்டும் இசைக்கும் நடனம் விண்கருமை கூட்டும் அழகு சிலையாக காட்டிலே ஆதங்கமாகி செந்தாள் கொண்டு பதிப்பாதங்கம் என்ற மயிலோடுடையார்.